भवन्तमिह यस्वधी नियत चेतना चेतनम् पनायति नमस्यति स्मरति वक्ति पर्येति वा गुणं कमपि वेत्ति वा तव गुणेश गोपायितुः कदाचन कुतश्चन क्वचन तस्य न स्याद् भयम्। श्री अभीतिस्तवम् ஐந்தாவது பத்தியம். எதற்காக பகவானை துதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் பயம் போகிறதுக்காக. அதற்கு பகவானை துதித்தால் பயம் போகுன்றது ஸ்ருதி ஸ்மிருதி சித்தம். ஸ்ருதியில் வரிச்சேவும் ஆனந்தோ பிரம்மனோ வித்வான் சொல்லிச்சு, ந பிபேதி குதச்சன ந பிபேதி கதாச்சனன்ற வாக்கியங்கள் இருக்குது உபநிஷத்தில். அதே பதங்களை எடுத்து சுவாமி இங்கே கதாச்சன குதாச்சன அதுக்கு மேலே குவச்சனன்ற பதத்தையும் போட்டுண்டார். முன்னமே சொன்ன மாதிரி சுவாமியினுடைய ஒரு விசேஷமான சைலி என்னன்னு கேட்டால், பிரசித்தமாக இருக்கக்கூடிய பதங்களை அப்படியே சுவாமி பயன்படுத்துவார் நமக்கு ஒரு நினைவு ஊட்டுறதுக்காக. மேலும் விஸ்வசாஸ்திரம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களில் பார்க்கச்சே, கிஞ்சபன் முச்சதே ஜந்தூர் ஜென்மசம்சார பந்தனாத்தெல்லாம் அந்த பிரஷ்னங்கள் வரைச்சே, லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வதுக்காதி கோபவேத் அப்படின்னு வச்சனங்கள் இருக்குது. அங்கே பதில் இருக்குது, ஸ்துவன் நித்யம். விஸ்வசஹஸ்ரநாமத்தை அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சம்ஸ்கிருதம் கற்றுக்கலாம், ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் அது. அப்படி வரைச்சி அதெல்லாம் முன்னிட்டு சுவாமி இந்த பத்தியத்தில் ரொம்ப அழகாக எளிமையாக அமைச்சிருக்கார். அன்பையும் ரொம்ப ஈஸி இதுக்கு. எவனொருவன் படிப்படியாக அந்த காரியங்களை விண்ணப்பம் பண்ணுறார், பணாயத்தின்னு சொன்னால் ஸ்துதி பண்ணுறது, அதுதான் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். புத்தியை நாம் நிறுத்தி நாமளாக ஒன்று பண்ணுறதோ இல்லை இருக்கிறத மனப்பாடம் பண்ணி சொல்கிறதோ அல்லது நமஸ்யதி. அடுத்தது உடலால் நமஸ்காரம் பண்ணுறது, அதுவும் ஸ்ரத்தையாக வேணும். அதற்கடுத்து ஸ்மரதி, உட்கார்ந்த இடத்துலேருந்தே அப்படியே ஸ்மரிச்சுக்கலாம். இல்லை பேசுகிறது இன்னும் சுலபம், பக்தி பேரை சொல்கிறது, ஏன்னா அதுக்கு அப்படி இன்னொரு காரியத்தை பண்ணிகிட்டே கூட அதை பண்ணிகிட்டுருக்கலாம். அதற்கடுத்து இன்னும் நம்மளால் முடிஞ்ச காரியம்னு கேட்டால் பரியேத்தி, பிரதட்சிணம் பண்ணுறது, அது இன்னும் சுலபம். கணக்கு வச்சுட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி வா பதம் போட்டுண்டார், இப்படி எவன் ஒருவன் போட்டுண்டார், விசேஷிக்காமல் ஞானியோ அஜானியோ இதெல்லாம் எவன் ஒருவன் உன்னை செய்வானோ, உன்னுடைய குணங்களில் ஈடுபடுவானோ, ஏதேனும் ஒரு குணத்தில் ஈடுபடுவானோ இழிவானோ அவனுக்கு எங்கேயும் எப்பொழுதும் எதனாலும் பயம் கிடையாதுன்னு அழகாக சாதிக்கிறார். சர்வ கல்யாண குண பூர்ணன் எம்பெருமான், ஒரு பெரிய வஸ்துவை நாம் நெருங்கணும்னு சொன்னால் அதன் இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டை நம்ம பிடிக்கணும், அப்போ தான் அந்த வஸ்துவை நம்ம கையாள முடியும். அது மாதிரி பகவான்றவன் சர்வவியாபியாக இருக்கக்கூடியவன், அவனுடைய ஸ்வரூபமோ ரூபமோ கூட நமக்கு ரொம்பவும் பெருசு, நம்மளால் போய் அதை நெருங்கி அதை அனுபவிக்கிறதுக்கு. நமக்கு எது ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுன்னு சொன்னால் அவனுடைய குணம்தான், அந்த கல்யாண குணங்கள் தான், சௌசல்யம் வாத்சல்யம் இத்தியாதிகள்லாம் புராணங்களில் இத்திகாசங்கள்லாம் வாசிக்கச்சு நமக்கு அந்த குணம்தான் முதல்ல வெளிப்படுறது. ஸ்ரீமத் ராமாயணம் முதல்ல குணவான் கஷ்ட வீரியவன் தான் ஆரம்பம். அதனால் போட்டுண்டார், குணம் எவனுக்கு எவன் ஒரு குணத்தை அறிவானோ அப்படின்னு போட்டுண்டு அழகாக அவனுக்கு பயம் கிடையாதுன்னு சாதிக்கிறார் இந்த 4வது 5வது பத்தியத்தில். குணேஷ பெருமாளுக்கு திருநாமம் சம்போதனம் கொடுக்குறார். குணேஷ குணங்களுக்கு ஈசனே, உயர்ந்த குணங்களுக்கு ஆஸ்பதம் வச்சுக்கலாம், அல்லது இந்த சத்வஜோ தமோ குணங்களுக்கு தன்னுடைய நியமனத்தில் வைத்து கொண்டிருப்பேன்னு வச்சுக்கலாம், எப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். ஆனால் இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு அனைத்து விதமான கல்யாண குணங்களுக்கு உறைவிடமாக இருப்பவனே. நஸ்யாத் இதுதான் கிரியாபதம், சியாத்து ந சியாத்து. சியாத்துன்றது அஸ் தாத்து, அஸ்புவி அசபுவின்னு தாத்து இருத்தல் அர்த்தம். அதனுடைய விதிலிங்க சியாத் சியாத்தாம் சியுஹூ அப்படின்னு போகும். சியாத்துனா இருக்கலாம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ந சியாத் அப்படின்னா இருக்காது உண்டாகாது.
உண்டாகாது. என்ன உண்டாகாது? பயம். பயம் நஸ்யாத், பயமானது ஏற்படாது. எப்பொழுது எங்கிருதுன்னு கேட்டால், கதாச்சன குதச்சன குவச்சன. இந்த சன அல்லது சித்து இது வந்து ஒரு பார்ட்டிகள், அதை சேர்த்தோம்னா அது நிறைய அர்த்தங்களை கொடுக்கும் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து. முன்னமே நம்ம சொல்லியிருக்கோம், கஷ்டித்துன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம், காச்சித்துன்னு சொன்னால் ஏதோ ஒன்று, அது விலட்சணமான அர்த்தத்துலேயும் அது பயன்படும். அதுமாதிரி கதாச்சன சித்து அல்லது சன கஷ்டன கஷ்டித்து ரெண்டு ஒரே அர்த்தம் தான். கதானா எப்பொழுது, கதாச்சன அப்படின்னா ஒரு பொழுதும், குதஹானா ஃப்ரம் வேர் எங்கிருந்து, குதச்சன அப்படின்னு சொன்னால் எங்கிருந்தும், கொச்சித்து கொச்சன அப்படின்னு சொன்னால் சம்வேர்னு அர்த்தம், ஏதோ இடத்துல அப்படின்னு அர்த்தம். அப்போ கொச்சனன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் இந்த இடத்துல. ஸோ கதாச்சன குதச்சன கொச்சன பயம் நஸ்யாத் அப்படின்னு சொன்னால் ஒரு பொழுதும் எங்கிருந்தும் எந்த இடத்துலையும் அவனுக்கு பயமானது இருக்காது. தஸ்ய, தஸ்யனா அவனுக்குன்னு அர்த்தம், தத் சப்தம் அது புல்லிங்கம் ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். தஸ்ய அவனுக்கு, எவனுக்குன்னு கேட்டுட்டா அதுக்கு எச் சப்தத்தோட அன்மயம் பண்ணணும். யஹ இஹ, யஹனா எவனொருவன், யஹ தஸ்ய இஹனா இவ்வுலகில். என்ன பண்ணணும் அவன் அப்படின்னு கேட்டால், பணாயத்தி நமஸ்யதி ஸ்மரதி பக்தி பரியேதி வா அப்படின்னு போட்டுட்டார். பணாயத்தின்றது இந்த பண்ணுன்ற தாத்துவானது ஸ்துதி பண்ணுறது. சூக்தத்தில் வரைச்சே பண சதா பஷந்தி சூரையா திவீப சக்ஷுராதித்தம் தத் விப்ராசோ விபண்யவோ விபண்யவகான்னு வருது. அதுக்கும் அந்த மூலமானது பண்ணுன்ற தாத்து, துதித்தல் அர்த்தம். அப்போ பணாயத்தினா துதிக்கின்றான், யஹ பணாயதி. நமஸ்யதி, நமஸ்யத்தின்னு சொன்னால் எவன் வணங்குகின்றானோ, ஸ்மரத்தினா எவன் தியானிக்கின்றானோ நினைக்கின்றானோ, பக்தினா வெறும் திருநாமத்தை சொல்கிறது வாயால், பரியேதி வா வானா அல்லது பிரதக்ஷணம் செய்கின்றானோ, எல்லாமே பிரதம புருஷா ஏகவச்சனம் லட்லக்காரம். கோபாயித்துகுன்னு சொன்னால் தொம்மே கோபாயிதா பவன்னு சொல்கிறோம், கோப்திருத்துவ வர்ணம். கோபாயித்துகுன்றது அந்த கோபாயித்தான்ற சப்தத்துடைய கோபாயித்ருனுடைய ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், உன்னுடைய காப்பவனான உன்னுடைய, தவ தவன் பொருளர் உன்னுடைய, கமபி குணம். இப்போ தான் அந்த கம்னு சொன்னால் கிம் சப்தத்தினுடைய புல்லிங்கத்தில் இரண்டாவது பக்தி ஏகவச்சனம், எதைன்னு அர்த்தம். கமபினா எதையாவது, எதை கொண்டு வா அப்படின்னு கேட்டால், எதையாவது கொண்டு வானா கமபி ஆணைய. அப்போ கமபினா ஏதாவது ஒரு குணம், குணம்ன்றதும் தித்தியா பக்தி ஏகவச்சனம், ஏதாவது ஒரு குணத்தை. வேத்தி வா, வேத்தின்னு சொன்னால் அறிகின்றானோ, விது தாத்து தஸ்ய அப்படின்னு போட்டுட்டார். விட்டு போன பதங்கள் என்ன கேட்டால், குணேஷ ஸ்வதீனியத சேத்தனா சேத்தனம் பவந்தம், பவந்தம்னா உண்மைன்னு அர்த்தம். கவிகள் வந்து பவத் சப்தத்தையும் யுஷ்மத் சப்தத்தையும் மாற்றி மாற்றி பிரயோகம் பண்ணுவார். அப்போ பவந்தம்னா பவான், பவந்தோ, பவந்தா, பவந்தம், தித்தியா பக்தி ஏகவச்சனம், உண்மை அப்படின்னு அர்த்தம். இது எப்படிப்பட்டவன்னா, அங்கே தான் அந்த பரத்வமான ஞானம் தேவை. என்னென்னா, எம்பெருமான் பரன் ஸ்வதீனியத சேத்தனா சேத்தனம், ஸ்வதீன்னு சொன்னால் அந்த இடத்துல தீ சப்தத்துக்கு சங்கல்பம் அர்த்தம், தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே நியத்தனை கட்டுப்படுத்திய அல்லது ஒரு நியமனத்துக்கு ஆட்படுத்திய சேத்தன அச்சேத்தனம், அனைத்து விதமான சேத்தனா சேத்தனங்களை தன்னுடைய சங்கல்பத்தினால் கட்டுப்படுத்துகின்றவனான உன்னை, உண்மைன்னு அர்த்தமாகுது. அப்படிப்பட்ட உண்மை எவன் இவ்வுலகில் துதிக்கின்றானோ வணங்குகின்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமானது உண்டாகாதுன்னு அழகாக சாதிக்கிறார். ஒரு தான் அண்மையத்தை பார்த்தோம்னா, குணேஷ ஸ்வதீனியத சேத்தனா சேத்தனம் பவந்தம் யஹ இஹ பணாயதி நமஸ்யதி ஸ்மரதி பக்தி பரியேதி வா கோபாயித்து தவ கமபி குணம் வேத்தி வா தஸ்ய கதாச்சன குதச்சன குவச்சன பயம் ந ஸ்யாத். குணேஷ குணங்களுக்கு உறவிடமாக இருப்பவனே, உயர்ந்த குணங்களுக்கு, கல்யாண குணங்களுக்கு, ஸ்வதீனியத சேத்தனா சேத்தனம், தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்திலேயே நியமிக்கப்பட்ட அனைத்து சேத்தன அச்சேத்தன வஸ்துக்களை உடையவனே. பவந்தம்னா உம்மை, யஹ யஹனா யத் சப்தம் புல்லிங்கத்தில் பிரதமாபக்தி ஏகவச்சனம், யஹனா எவன், இஹனா இவ்வுலகில், இங்கே அற்றன் அர்த்தம். பணாயதி நமஸ்யதி ஸ்மரதி பக்தி, துதிக்கின்றானோ அல்லது வணங்குகின்றானோ அல்லது தியானிக்கின்றானோ அல்லது நினைக்கின்றானோ அல்லது திருநாமத்தை உன்னுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுகின்றானோ,
பரியேதி வா அல்லது பிரதட்சிணம் பண்ணானோ அர்ச்சாமூர்த்திகளை. கோபாயித்துஹு தவ, காப்பவனான உன்னுடைய கமப்பி குணம், ஏதோ ஒரு குணம், ஒரு குணத்தை எடுத்திருந்தா கூட போகும். உபனிஷத்தில் வரைச்சி உபாசனைகள் எல்லாமே பகவானுடைய குணத்தை எடுத்துட்டு அதை உபாசிக்கிறது தான் உபாசனத்துக்கு பெயர். வேத்தி வா அறிகின்றானோ, வானா இந்த இடத்துல அல்லது அந்த அர்த்தம் அறிகின்றானோ, தஸ்ய அவனுக்கு கதாச்சன குதச்சன கொச்சன, கதாச்சரணா ஒரு பொழுதும், குதச்சரணா எப்பொழுதும் அல்லது எங்கிருந்தும், இங்கிருந்தும் அர்த்தம் அதுக்கு. கொச்சனன்னு சொன்னால் நோவேர் அப்படின்னு அர்த்தம், எந்த இடத்துலையும் பயம் நஸ்யாத் அல்லது சம்வேர்னு அர்த்தம், ஏன்னா நான் பின்னாடி வரப்போகிறது, பயம் நஸ்யாத் எங்கேயுமே அவனுக்கு பயமானது எனிவேர் இருக்காதுன்னு தாத்பரியம் வருது. இதான் ஐந்தாவது பத்தியத்தினுடைய அன்பயம் அர்த்தமும்.